Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details, visit www.edu.neetscoop.com. Hello, students. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணலன்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெகுலர் டிஸ்கஷன் இருக்கும், போல்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட் அப்டேட்ஸ் இருக்கும், டெய்லி செஷன் அப்டேட்ஸ் இருக்கும், டெய்லி குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த அது டெலகிராம் ஐடியில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது https://t.me/neetscoreup இந்த ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நாளும் நம்ம என்சிஆர்டி அண்டர்லைன் சீரீஸ் பார்த்துன்னு இருக்கோம். அந்த என்சிஆர்டி அண்டர்லைன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, அனிமல் கிங்டமில் இன்றைக்கி நம்ம செஷனில் பார்க்க போகிறது அனிலிடா டு ஆர்த்ரோபோடா, அனிலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா மட்டும் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான ரிவிஷன், தட் இஸ் ஒரு ஒரு லைனாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு உண்டான செஷன் இது. ஸோ ஜாயின் வித் அஸ். இப்போ கிளாஸுக்குள்ளே போகலாம், செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபைலம் அனிலிடா. அனிலிடா அப்படின்னாலே என்னது? அனிலிட்ஸ் அப்படின்னாலே லிட்டில் ரிங்னு அர்த்தம். லிட்டில் ரிங்ஸ் அனிலிடா, அதனால தான் ரிங்ஸ் இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாம் அண்ட அனிலிடாவில் வருது. இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, லைன் பை லைன் என்சிஆர்டி பார்க்குறோம். அந்த லைன் பை லைனில் நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்டை எழுதுகிறேன். நீங்களும் வந்து அதை வந்து நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரே நாளில் நீங்கள் வந்து எல்லா ஃபைலத்தையும் முடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்க போகுது. ஸோ தே மே பி அக்வாட்டிக். ஃபஸ்ட்டு ஹேபிட்டேட்டை பற்றி சொல்கிறோம். அக்வாட்டிக்கில் வந்து மெரைனாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம். தென் இது வந்து அட்டாச்சு ஃபார்மா ஃப்ரீ லிவிங் ஃபார்மா அப்படின்றதுக்கு இட் இஸ் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்கோடு இல்லாமல் இது வந்து சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், பாரசிட்டிக்காக இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல்னா என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ டுகெதர் ஃபார்ம் அ ஆர்கன், ஆர்கன் குரூப் ஆஃப் ஆர்கன் டுகெதர் ஃபார்ம் அ ஆர்கன் சிஸ்டம். ஸோ இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கன் சிஸ்டம் இதில் இருக்கும். தென் பயலாட்ரல் சிமெட்ரி. பயலாட்ரல் சிமெட்ரினா என்னது? வி கேன் டிவைட் த பாடி இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப் இன் ஒன்லி ஒன் பிளேன். ரேடியல் சிமெட்ரினா தான் எனி பிளேனில் சொல்லலாம், பயலாட்ரல் சிமெட்ரினா ஒன்லி ஒன் பிளேன். Body is a triploblastic. Triploblastic means what? It has ecto, endo, meso. Three dermal layers இருக்குது. Metamerically segmented. Metamerically segmented னா என்னது? Metamerism. Metamerically segmented. Metamerical னா both internal and external. Internal and external segmentation இருக்கும். செக்மெண்ட் வந்து பாடியில் லைன் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வெளியிலையும் ரெண்டுத்துலேயுமே அந்த செக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட். அப்போ தான் அது வந்து ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அப்போ அந்த ஒரு இப்போ ஒரு பாடி இருக்குன்னா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும்போது இது ஒன்றொன்றுத்துக்கும் பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? மெட்டாமியர்ஸ். மெட்டாமியர்ஸ். ஸோ மெட்டாமியர்ஸ்ன்னு சொல்லலாம்.
மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் சீலோமேட். சீலோமேட்னா என்னது? ட்ரூ சீலோம் பாடி கேவிட்டி இஸ் ப்ரெசன்ட், ட்ரூ சீலோம் இஸ் ப்ரெசன்ட். தென் மெட்டாமியஸ் ஆர் செக்மெண்ட்ஸ். அதனால தான் இதை வந்து அனிலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லாட்டின் வேர்ட்ஸ். ஆனிலஸ்னாக்கா என்னது? லிட்டில் ரிங். ஸோ அனிலிட்ஸ், அனிலிட்ஸ் எதெல்லாம் லிட்டில் ரிங் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அனிலிடா அனிலிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் அண்டர் த ஃபைலம் அனிலிடா. தே பொசஸ் லாங்கிட்யூடினல், தே பொசஸ் லாங்கிட்யூடினல் சர்க்குலர் மசில், சர்க்குலர் மசில். இது எதுக்கு யூஸ் ஆகுது? லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. இதே வந்து நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து டெரஸ்டியலாகவும் இருக்கும், மெரைன் வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். லோகோமோஷன் வந்து இது டெரஸ்டியலாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து எப்படி இருக்குது? இந்த லோகோமோஷன் லாங்கிட்யூடல் சர்க்குலர் மசில் யூஸ் ஆகுது. இதே அக்வாட்டிக்காக இருந்ததுன்னா அக்வாட்டிக்கில் வரும்போது லேட்ரல் அப்பண்டேஜஸ், இது லாங்கிட்யூடல் சர்க்குலர் மசில் லோகோமோஷனுக்கு டெரஸ்டியலுக்கு லேட்ரல் அப்பண்டேஜஸ் வந்து என்னது? பாரபோடியான்னு பேர். இந்த பாரபோடியா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? தண்ணியில் இருக்கும்போது லோகோமோஷன் வந்து எப்படி பண்ணும்? ஸ்விம் பண்ணி தான் பண்ணும். அப்போ இந்த ஸ்விம் பண்ணுறதுக்கு இந்த பாரபோடியா யூஸ் ஆகுது. ஸ்விம்மிங் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னது? க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ த்ரூ பிளட் வெசல் பிளட்ஸ் ஆர் சப்ளைடு, அதுதான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் தெர் இஸ் நோ பிளட் வெசல் அட் ஆல். இப்போ இதில் வந்து எக்ஸ்க்ரீஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ரீஷன் பை நெஃப்ரீடியா. இந்த நெஃப்ரீடியானுடைய வேலை என்ன? இது வந்து எக்ஸ்க்ரீஷன் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்னது? இட் மெயின்டைன் salt content, balance the salt content towards the outer and inner body condition. வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும். ஆஸ்மோ ரெகுலேஷன். நியூரல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர்டு கேங்க்லியா. நியூரல் சிஸ்டம் இதில் வந்து நியூரா, இப்போ பிரெயின்ன்றது கிடையாது. நியூரல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு? கேங்க்லியாவாக இருக்கு. கேங்க்லியா எப்படி இருக்கு? பேர்டாக இருக்கு. பேர்டு கேங்க்லியா. இப்போ இதில் வந்து என்ன இருக்கு? டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கு. டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக். நீர் இஸ் வந்து அக்வாட்டிக் ஃபார்மாக இருக்கும், அக்வாட்டிக் ஃபார்மில் இருக்கிறதுனால அது வந்து டயேஷியஸாக இருக்கு. டயேஷியஸ் போத் மொனேஷியஸ் அண்ட் டயேஷியஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அனிலிட்ஸ். ஸோ நீரீஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீரீஸ் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட், அதனால் அதில் வந்து எப்படி இருக்குது? டயேஷியஸாக இருக்குது. டயேஷியஸ்னால் என்ன? போத் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், ஆர் இப்படி கூட சொல்லலாம், மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே எர்த்வாம் லேண்டு ஃபார்மில் பார்க்கும்போது, டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டில் எர்த்வாமில் பார்த்திங்கன்னா எர்த்வாம் அண்ட் லீச், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? மொனேஷியஸ். மொனேஷியஸ்னால் என்னது? ஹெர்மோஃப்ரோடைட். ஹெர்மோஃப்ரோடைட்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் ஆர்கானிசம், இது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், இது சேம் ஆர்கானிசம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நீர் இஸ் ஃப்ரிட்டிமா, தென் ஹிருடினேரியா. ஸோ இது மூணு எக்ஸாம்பிள். இப்போ எர்த்வாம்ன்றது வந்து ஃப்ரிட்டிமா, ஃப்ரெட்டிமா இதனுடைய காமன் நேம் எர்த்வாம், ஹிருடினேரியா வந்து பிளட் சக்கிங் லீச். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீச், திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீச், திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேரிஸ், நீரிஸ். நெக்ஸ்ட் ஃபைலம் இஸ் ஆர்த்ரபோடா. ஆர்த்ரபோடா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமாலியா விச் இன்க்ளூட் இன்செக்ட்ஸ். ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோ மீன்ஸ் ஜாயிண்டட், ஜாயிண்டட் போடா மீன்ஸ் ஃபுட், ஜாயிண்டட் ஃபுட் இருக்கிறதுனால இதை வந்து ஆர்த்ரபோடான்னு சொல்கிறோம். இதுதான் லார்ஜஸ்ட் ஃபைலம், லார்ஜஸ்ட் ஃபைலம். அடுத்தது ஒன் தேர்ட் ஆஃப் தி, சி டூ தேர்ட் ஆஃப் தி எர்த்,
ஆல் நேம்டு ஸ்பீஷீஸ் ஆர் ஆர்த்ரோபோட். டூ தேர்ட் ஆஃப் த எர்த்தில் வந்து டூ தேர்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து ஃபுல்லாகவே என்னது ஆர்த்ரோபோட்ஸ் தான். தே ஹாவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் பயலாட்ரலி சிமெட்ரிக்கல். பயலாட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், எக்டோடம் எண்டோடம் மீசோடம் இருக்கும். தென் பாடி இஸ் செக்மெண்டட். ஹியர் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் செக்மெண்டட். தென் சீலோமேட், இதுவும் வந்து சீலோமேட் அனிமல் தான். இதில் இது இதில் வந்து எப்படி இருக்கும், பாடி வந்து கவர்ட் பை, பாடி கவர்ட் பை கைட்டனஸ் பிளேட். கைட்டனஸ் பிளேட் எக்ஸோஸ்கெலிட்டன், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஹெட். பாடியை வந்து எப்படி டிவைட் பண்ணலாம், பாடி ஹெட் தோராக்ஸ் அப்டமன். இப்போ இதே வந்து ஹெட்டு நெக்கு தொராக்ஸ் அப்டமன் இருந்ததுன்னா நெக்கு வந்து கவர்ட் பை கர்டினஸ் பிளேட்டு. இப்போ காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் நெக் இருக்கும், அது வந்து ஒரு சைடில் பார்க்கும்போது நெக் இருக்கிற மாதிரி இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். இன்னொரு சைடில் பார்க்கும்போது தட் இஸ் கவர்ட் பை கர்டினஸ் பிளேட். தென் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கிறதுனால தான் ஆர்த்ரோ போடுன்னு சொல்கிறோம். ஆர்த்ரோனா ஜாயிண்ட்டு, போடானா அப்பண்டேஜஸ். Then respiratory system, respiratory by gills, bugills, book lungs, tracheal system. இது எல்லாமே ஒரே ஆர்கனிசமில் இருக்காது, ஒரு ஒரு ஸ்பீஷீஸில். இப்போ இந்த ஆர்த்ரோபோடாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்பீஷீஸில் ஒரு ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும். இதில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு எடுத்துனிங்கன்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் டைப்னா தெர் இஸ் நோ பிளட் வெசல் அட் ஆல். இப்போ காக்ரோஜில் எடுத்துட்டிங்கன்னா காக்ரோஜில் எப்படி இருக்கும், காக்ரோஜ் இஸ் பாடி செக்மெண்டட், தேர்ட்டீன் செக்மெண்டட் இருக்கும். தேர்ட்டீன் செக்மெண்ட்லேயும் தேர்ட்டீன் சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். ஒரு ஒரு சேம்பர்லேயும் ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு ஒரு சேம்பர் இருக்கும். அந்தந்த சேம்பரில் இருக்கிற அந்தந்த செக்மெண்ட்டில் இருக்கிற அந்தந்த சேம்பர் வந்து என்ன செய்யும், பிளட் சப்ளை பண்ணும். அதுதான் அதனுடைய இது. அதனால் அதனால் தெர் இஸ் நோ நெசசிட்டி ஆஃப் பிளட் வெசல். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு பேர். அடுத்தது ஆண்டனா. சென்சரி ஆர்கன் வந்து என்ன இருக்குது, ஆண்டனா. ஆண்டனா மூலியமாக தான் அது வந்து என்ன செய்யுது, சென்சிட்டைஸ் பண்ணுது. ஐஸ் இருக்குது, ஐஸ் வந்து என்னது காம்பவுண்ட் ஐஸாக இருக்குது. காம்பவுண்டும் இருக்கும், சிலதில் வந்து சிம்பிள் ஐஸும் இருக்கும். காம்பவுண்ட் ஐஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன, காம்பவுண்ட் ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஐ வந்து இட் இஸ் டிவைடட் இன்டூ 2000 ஒமேட்டிடியா, அப்ராக்சிமேட்டாக 2000 ஒமேட்டிடியா. இதில் வந்து மொசாயிக் விஷன் வரும். மொசாயிக் விஷன், மொசாயிக் விஷன்னா என்னது, இப்போ ஒரு ஒரு விஷன் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குது அந்த காக்ரோச் அப்படின்னு எடுத்துட்டா அதில் வந்து என்ன செய்யும், இட் வில் நாட் என்டையர் இமேஜ் வில் நாட் அக்கர் ஆன் த ரெட்டினா ஆஃப் தி காக்ரோச், பட் ஒன்லி the piece of images it each ஒமேட்டிடியா get a piece of image of the object. அப்போ ஒரு ஒரு பீஸும் வந்து என்ன செய்யும், ஒரு ஒரு ஒமேட்டிடியாலையும் ஒரு ஒரு பீஸ் வந்து விழும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அது என்ன செய்யும், ஃபுல் ஸ்ட்ரக்சராக கொடுக்கும். அதுதான் மொசாயிக் இமேஜின்னு பேர். ஸ்டாட்டோசைட் பேலன்ஸ் ஆர்கன் ஆர் ப்ரெசன்ட். இதில் வந்து என்ன இருக்குது, ஸ்டாட்டோசைட் இருக்குது, பேலன்ஸ் ஆர்கன். ஸ்டாட்டோசைட் ஆர் பேலன்ஸ் ஆர்கன். எக்ஸ்க்ரீஷன் எப்படி இருக்குது, எக்ஸ்க்ரீஷன் பை மால்பீஜியன் டியூபியூல். மால்பீஜியன் டியூபியூல் தே ஆர் மோஸ்ட்லி டயேஷியஸ். எப்படி இருக்குது, டயேஷியஸாக இருக்குது. டயேஷியஸ்னா தெரியும் என்னது, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் நாட் ப்ரெசன்ட் ஆன் த சேம் ஆர்கானிசம். இது தனித்தனியாக இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். தே ஆர் ஓபி பேரஸ். ஓவி பேரஸ்ன்னா என்னென்ன, ஓவி பேரஸ் மீன்ஸ் எக்லேயிங் அனிமல்னு பேர். டெவலப்மெண்ட்,
டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா இட் அண்டர்கோ மெனி ஸ்டேஜஸ். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்னது, யங் ஒன் ரிசம்பிள்ஸ் டெத் ஆஃப் பேரண்ட். எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாம் இதில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஸ், ஏபிஸ்ன்றது ஹனிபி, பாம்பேக்ஸ், பாம்பேக்ஸ் சில்க் வார்ம், லாசிஃபர் லேக் இன்செக்ட். இதில் வந்து வெக்டர்ஸும் இருக்குது. வெக்டர்னா என்னது, டிசீஸை கேரி பண்ணின்னு போகக்கூடிய ஒரு ஆர்கானிசம், அதுவும் இதெல்லாம் இருக்குது. அனோஃபிலஸ், கியூலெக்ஸ், ஏடிஸ், ஏடிஸ் மஸ்கிட்டோ, கிரிகேரியஸ் பேஸ்ட், லொக்கஸ்டா. நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜ் அதாவது ஒரு ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெட்டுக்கிளி என்ன ஆச்சு, ஒரு குரூப் குரூப்பாக வந்தது, ஒரு 10 லட்சம் வெட்டுக்கிளி அந்த மாதிரி வந்து அந்த பயிரெல்லாம் தாக்கிது. அதுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கிரிகேரியஸ் ஆட்டிடியூடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கஸ்டாக்கு ஒரே ஒரு ஹேபிட் என்னன்னா, இது ஜஸ்ட்டு வந்து எட்லேருந்து ஹேஷ் ஆன உடனே இட் வில் லீவ் செப்பரேட்லி, செப்பரேட்டாக லீவ் பண்ண முடியும். இது வந்து அதுக்கு ஒரு கேர்டேக்கர், ஒரு மதர், பேரண்டல் கேர்லாம் அதுக்கு தேவையில்லை. இமீடியட்டாக அது வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க், இண்டிவிஜுவலாக வாழ ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்னு கிடையாது. இப்போது மற்ற பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ் அதாவது இப்போது மதர் பேர்டு வந்து டேக் கேர் பண்ணும், அது பறக்கிற வரைக்கும் டேக் கேர் பண்ணும், ஃபுட்டெல்லாம் கொடுத்து. ஆனால் அந்த ஹேபிட் வந்து இதுக்கு கிடையாது. ஒன்ஸ் அது ஹேச் ஆனவுடனே அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், இட் வில் லிவ் இண்டிவிஜுவலி. பட் ரொம்ப காமான ஆர்கானிசம். பட் எப்போ வந்து அது வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஹியூமிடிட்டி, அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை, அந்த ஹியூமிடிட்டி இல்லாத அந்த வார்ம், ரொம்ப ஹாட்டாக இருக்கிற அந்த இது என்ன செய்யுது, அதனுடைய பாடியில் இருக்கிற செரட்டோனின்ற ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்கிது. அதிகமாக சுரக்க வைக்கும்போது அது என்ன ட்ரிகர் பண்ணுதுனாக்கா, அதுக்கு ஒரு கிரிகேரியஸ், ஒரு ராட்சச தன்மையுடைய ஒரு இதை அதுக்கு உண்டு பண்ணிடுது. அப்போ அந்த ராட்சச தன்மை வரும்போது அந்த அந்த தன்மையினால் என்ன செய்யுது, குரூப்பாக, அப்போ தான் குரூப்பிசம் போடுது, குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுது, குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து அதனுடைய செரட்டோனின் செக்ரேஷன் லெவல் வந்து நார்மல் ஆனவுடனே அதனுடைய கிரிகேரியஸ் ஹேபிட் வந்து மாறிடுது. இதுதான் லொக்கஸ்டானுடைய ஹேபிட். லிவிங் ஃபாசில் இதில் என்ன இருக்குது, கிங் கிராப், அது லிமுலஸ். இப்போ நம்ம 15 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 15 பாயிண்ட்ஸும் ஒரு ஓவர் லுக் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். இட் இஸ் ஃபைலம் ஆர்த்ரபோடா. ஃபைலம் ஆர்த்ரபோடா இஸ் லார்ஜஸ்ட் அனிமல், 2/3 ஆஃப் தி எர்த் ஹேவிங் ஆர்த்ரபோட்ஸ். இட் ஹேஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பயலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், செக்மெண்டட் சிலோமேட், கவர்டு கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். பாடி இஸ் டிவைடட் இன் டு ஹெட், தோராக்ஸ், அப்டமன், ஜாயிண்டட் லெக் இருக்கு, ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லலாம், ஜாயிண்டட் ஃபுட்டுன்றதை விட ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். தென் ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ், புக் கில்ஸ், லங்ஸ், ட்ரெக்கியல் சிஸ்டம், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆண்டனா இருக்குது, சென்சரி ஆர்கன்ஸில் ஆண்டனா இருக்குது, ஐ காம்பவுண்ட் ஐயாக இருக்கும் இல்லை சிம்பிள் ஐயாக இருக்கும், ஸ்டாட்டோசைட், அண்ட் ஸ்டாட்டோசைட்ஸ் இருக்குது. எதுக்கு எதுக்கு ஸ்டாட்டோசைட்ஸ்னால், இட் இஸ் ஃபார் பேலன்ஸ். தென் எக்ஸ்க்ரீஷன் பை மால்பீஜியன் டியூபியூல், டயேஷியஸ், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல், இட் இஸ் ஓவிபாரஸ், எக் லேயிங் அனிமல்ஸ், டெவலப் இன்டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்த்ரபோட்ஸ். So this is the structure of locusta, then butterfly, scorpion, prawn. So it has jointed leg, jointed podias irukku pathingala, jointed podias. Then body is segmented. So adhe pola dhaan idhiliyum, the same thing. So idhilala neck indrathe kedaiyad, thorax and abdomen. Thank you students, thank you for watching this session. Support our channel, like our channel, comment and share with your friend. First of all, subscribe our channel. Then subscribe மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் டக்குன்னு வரும், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
தேங்க் யூ, விஷ் யூ ஆல் சக்சஸ், தேங்க் யூ. அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம், தேங்க் யூ.